பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. எங்களுடைய பெப்பரன்சால் என்கின்ற இந்த வலையொலியில் நாங்கள் வெளியிடுகின்ற பெரும்பாலான காணொலிகளை நீங்கள் பகிர்ந்தளித்து உங்களுடைய காணொலிகளாக மாற்றிக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். தற்பொழுது தமிழகத்தின் அந்த கடற்பகுதிகளில் ஒரு படகு அனாதையாக கிடைக்கிறது. அந்த படகு கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த படகை மையப்படுத்தி இப்பொழுது மர்ம படகு ஒன்று சிக்கியது என்கின்ற கருத்துகள் பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த படகு ஒன்றில் கடத்தல்காரர்கள் இந்த படகை பயன்படுத்தி இருக்கின்றார்களா, அல்லது வேறு யாராவது இந்த படகை பயன்படுத்தி இருக்க கூடுமா, அல்லது இந்த படகு காற்று அடித்ததின் காரணமாக இப்படி கரை ஒதுங்கி இருக்க கூடுமா என்கின்ற கேள்விகள் இப்பொழுது உலாவர தொடங்குகின்றன. உளவுத்துறைகள் அதனை மையப்படுத்தி தங்களுடைய அந்த விசாரணைகளை முன்னெடுக்க தொடங்கி இருக்கின்றன. இந்த சூழலில் நாம் வெளியிடுகின்ற நிறைய காணொலிகளை பார்த்து நண்பர்கள் பலர் நமக்கு கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி நண்பர்கள் தொடர்ச்சியாக கருத்துக்களை பதிவிடுகின்ற அந்த களங்கள் நமக்கு வளர்ச்சியை கொடுப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்குகிறது. அதில் சில நண்பர்கள் எழுதக்கூடிய கருத்துகள் நம்மையே அது வியக்க வைக்கக்கூடிய கருத்துகளாக இருக்கின்றன. ஆனந்த கணா என்கின்ற ஒரு நண்பர் நமக்கு தொடர்ச்சியாக கருத்துக்களை அனுப்பி கொண்டிருக்கின்றார். அவர் நேற்று ஒரு நீண்ட கடிதத்தை நமக்கு அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தில் அவர் மூன்று கேள்விகளை முதலில் வைத்திருந்தார். அந்த மூன்று கேள்விகளில் முதலாவது கேள்வி, நீங்கள் தொகுத்து வழங்கக்கூடிய காணொலிகள் அனைத்துமே சிறப்பாக இருக்கிறது, ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் இந்தியாவிற்காக பேசுகிறீர்களா, அல்லது இந்தியாவின் உளவு பிரிவுக்காக பேசுகிறீர்களா, அல்லது உங்களுடைய பாக்கெட்டை நிரப்புவதற்காக பேசுகிறீர்களா என்கின்ற கேள்வியை ஐயா அவர்கள் எடுத்து வைத்திருந்தார். இந்த கேள்விகளுக்கான பதிலை நான் சொல்வதற்கு முன்பாக, 1987 வருடம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் நடைபெற்ற பல நகர்வுகளையும் அவர்கள் அதிலே குறிப்பாக செய்திகளாக குறிப்பிட்டு இருந்தார்கள். இங்கு பல நகர்வுகளை எடுத்து வைக்க வேண்டிய ஒரு களம் இருக்கிறது. காரணம், இங்கு 13வது சட்ட திருத்தம் என்கின்ற ஒரு பொருள் இங்கு சர்ச்சையாக தொடங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் பலருடைய கருத்துகள் இங்கு கேள்விக்கணைக்குள் நிறுத்தப்படுகின்றன. அப்படித்தான் எங்களுடைய கருத்துகளும் கேள்விக்கணைக்குள் நிறுத்தப்படுகின்றன. எங்களை பொறுத்த மட்டில் தமிழ் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி மட்டுமே எங்களுடைய பயணங்கள் இதுவரை வரையறுக்கப்பட்டு இருக்கின்றன. ஆனால் ஈழ விடயத்தை குறித்து பார்க்கின்ற பொழுது, அல்லது ஈழ விடயத்தை கையில் எடுத்து பயணிக்கின்ற பொழுது, ஈழத்திற்கான நகர்வுகள் எந்த கோணத்தில் இருந்து நகரும் என்பதை அரசியல் நோக்கோடு பார்க்கின்ற பொழுது இந்தியாவின் உதவியுடன் தான் ஈழ விடயங்கள் நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது ஒரு புறம். இன்னொரு புறம், விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் அல்லது இந்த மாவீரர்கள் இறுதிக்கட்ட போரில் களத்தில் நின்று அவர்கள் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது பல நாடுகள் தங்களை சுற்றி வளைத்து தாக்க தொடங்கிவிட்டது என்பது அவர்களுக்கு தெரியும். அந்த சூழலில் எப்படியும் நாம் தோல்வியை சந்தித்து விடுவோம் என்கின்ற நிலைப்பாடு அவர்களுக்கு தெரிய தொடங்கியது. இந்த சூழலில் எத்திசையில் இருந்தாவது சமாதான பேச்சுவார்த்தை எடுக்கப்படுமா என்கின்ற கேள்விக்கணைகள் அவர்கள் மனதிலே எழும்பிக் கொண்டு இருந்தன. காரணம், 25,000 தமிழர்கள் அங்கு நிறுத்தப்பட்டிருந்தார்கள். இந்த தமிழர்களை அழிப்பதற்கு இலங்கை இராணுவம் தயாராக நின்று கொண்டு இருந்தது. எனவே இலங்கை இராணுவத்திடமிருந்து இந்த தமிழர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு சமாதான நகர்வுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு தேடல் அப்பொழுது இருந்தது. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளோ அல்லது அரசியல்வாதிகளோ அல்லது இலங்கையில் தமிழை மையப்படுத்தி ஆசனங்களை தேடிக்கொண்டு பயணிக்கக்கூடிய கட்சிகளோ இந்த விடயங்களில் ஒருங்கிணைத்து நின்றார்களா என்றால் கேள்விக்குறி. அன்று அப்பாவி மக்களுடைய கதறல்கள் ஒரு கேள்விக்கணையோடையே முடியக்கூடிய ஒரு சூழலை தமிழர்களுடைய இயலாமையும் தமிழர்களுடைய ஒற்றுமை இல்லாமலும் தான் அன்று அவைகளை செயல்படுத்தின. அதுபோல அன்றைய சூழலில் இந்தியா எடுத்த நகர்வுகள் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலத்தை சார்ந்த அதிகாரிகள் எடுத்த நகர்வுகளை எந்த தமிழரும் இன்று வரை ஏற்றுக்கொள்ளவில்லை,
அல்லது அதற்கு வெண்சாமரம் வீசிக்கொண்டு இருக்கவில்லை. 2009 காலகட்டத்திற்கு பின்பு 12 நாம் கடந்து விட்டோம். இந்த 12 தொடர்ச்சியாக ஈழம் சார்ந்த நகர்வுகளுக்குள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விடயங்களுக்கான முன்னேற்ற பாதைகள் எங்காவது தெரிகிறதா என்றால், பல தீர்மானங்களை குறிப்பிடுகிறோம். ஐநா மன்றத்தின் முன் வைக்கக்கூடிய தீர்மானங்கள், பல அமெரிக்கா எடுக்கக்கூடிய முயற்சி, பிரித்தானியா எடுக்கக்கூடிய முயற்சி என்று பல விடயங்களை பட்டியலிட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இந்த 13 வரை காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எங்கு போனார்கள், எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கூட தெரியாத இந்த சூழலில்தான் இலங்கை அரசாங்கம் நிதிகளை கொடுத்து கொண்டிருப்பதாக அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. அதுவும் அந்த நிதிகளை காணாமல் போகப்பட்ட அந்த உறவுகள் வாங்கி கொண்டதாக செய்தியாளர்களிடம் இலங்கை ஆட்சியாளர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். அதுபோல காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய இறப்பு சான்றிதழை கொடுப்பதற்கு இலங்கை ஆட்சியாளர்கள் விரைவு கட்டி கொண்டு இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற சூழலில் அவர்களுக்கான எந்த விதமான நகர்வுகளுக்கான வாய்ப்படியும் திறக்காத ஒரு களத்தில் இருக்கின்ற பொழுது 13 சட்ட திருத்தம் என்கின்ற இந்த களம் இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது என்கின்ற பொழுது, ஏதாவது ஒரு நகர்வு நகர வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் பலர் இப்பொழுது கருத்துக்களை எடுத்து வைக்க தொடங்கி இருக்கின்றார்கள். அரசியல் விமர்சகர்கள் பலரிடம் ஆராய்ந்து அரசியலை குறித்து பேசுகின்ற பலரிடம் நாம் பல மணிக்கூர் பேசி அவர்கள் சொல்கின்ற விடயத்தின் அடிப்படையில் தான் இந்தியாவின் ஆதரவுடன்தான் ஈழ விடயத்திற்கான நகர்வுகள் நடைபெறும் என்பதை அவர்கள் அரசியல் சாசனங்களின் படி சொல்கின்றதை வைத்துதான் பெரும்பாலான காணொலிகளை நாம் பதிவிட்டு கொண்டு இருக்கின்றோம். இதில் இந்தியரா அல்லது தமிழரா அல்லது நீங்கள் பாக்கெட்டு மணியை நிரப்புவதற்கான களங்களை எடுத்திருக்கிறீர்களா என்பது இங்கு கேள்வி அல்ல. காரணம், பல காலங்களாக ஈழம் சார்ந்த நகர்வுகளுக்காக நாம் போராடி, நாம் அல்ல ஈழச் சொந்தங்கள் போராடி இதுவரை எந்த விதமான விடிவுகளும் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு சூழல் தான் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றன. எனவே இந்த கோணத்தில் கூட போய் பார்க்கலாம், இங்கும் ஏதாவது விடிவு கிடைக்குமா என்கின்ற ஒரு சூழலை தேடித்தான் பலர் இப்பொழுது 13 சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை எடுத்து வைக்கிறார்கள் என்பதை விட இந்தியாவின் ஆதரவுடன்தான் ஈழ விடயம் பேசப்படும் என்கின்ற கருத்தை அவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அந்த கருத்தை தான் நாம் இப்பொழுது சொல்ல தொடங்கி இருக்கின்றோம். எந்த சூழலிலும் எல்லோருடைய மனதிற்குள்ளும் ஒரு தேடல் இருக்கிறது. எல்லோருடைய மனதிற்குள்ளும் தமிழர்களுக்கான ஒரு தனிநாடு அமைந்தால் அதைவிட மகிழ்வான விடயம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அதற்கான களம் இருக்கிறதா என்பதை நாம் இப்பொழுது சிந்திக்க வேண்டிய களத்தில் இருக்கிறோம். அதற்கான தலைமை எங்கிருக்கிறது? தமிழர்களை ஒருங்கிணைத்து பயணத்தை முன்னெடுத்து சென்று ஈழத்திற்கான தனிநாடு வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலுவாக வைப்பதற்கான தலைவர்கள் யார் இருக்கிறார்? இது இங்கு கேள்வியாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றது. இன்று 13 சட்ட திருத்தத்தை எதிர்ப்பவர்கள் அல்லது 13 சட்ட திருத்தத்தை ஆதரிப்பவர்கள் இரண்டு பேர்களுமே தங்களுடைய பதவிக்கான களம் எந்த கோணத்தில் பயணிக்கிறது என்பதை முன்னிலைப்படுத்தி தானே பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது அல்லது எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரங்களுக்கான களங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும், எங்களுடைய மக்களை சுற்றி இராணுவம் காவல்துறை போன்ற தடுப்புகள் இருக்கின்றன, இவைகளை தவிர்த்துவிட்டு ஒரு நல்ல நகர்வை நோக்கி எங்களுடைய மக்களை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற முயற்சியை எடுக்கக்கூடிய தலைமைகள் இன்று நமக்கு இருக்கிறதா என்கின்ற கேள்விக்கடைகள் வருகின்ற பொழுது, உலக அரசியல் இன்று சுழலக்கூடிய அந்த கருத்துகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது நாம் வைக்கக்கூடிய பெரும்பாலான கருத்துகளில் நியாயம் இருப்பதாகவே தென்பட தொடங்குகின்றன. ஐநா மன்றத்தில் தற்பொழுது வருகின்ற இந்த அமர்வில் 16 உடன்படிக்கைகளை உள்ளடக்கிய ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இலங்கைக்கு எதிரான அழுத்தங்கள் பதிவாகும் என்ற கருத்து முன்னெடுத்து வைக்கப்படுகிறது. உண்மையிலே இது ஏற்புடைய கருத்துதான். ஆனால் ஐநா மன்றம் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து இலங்கை தமிழர்களுடைய அபிலாசைகளையும்
அவர்களுடைய மனித உரிமை மீறர்களையும் அவர்களிடமிருந்து காணாமல் போனவர்களை குறித்த விவரங்களை குறித்துதான் ஐநா மன்றம் தன்னுடைய பதிவுகளை தூக்கி கொண்டு வரும் என்பதுதான் விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். எந்த சூழலிலும் ஐநா மன்றம் தனிநாடு என்கின்ற அடையாளத்தை கொண்டு வருமா என்பது கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறியில் தான் அந்த தீர்மானமே முன்னெடுத்து வைக்கப்படுகிறது. ஆனால் பெரும்பாலான தமிழர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற நகர்வு, சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கை ஆட்சியாளர்கள் குற்றவாளிகளாக நிறுத்தப்பட வேண்டும் என்று. இதற்கான நகர்வுகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பதில் மாற்று கருத்தல்ல. ஆனால் நியூயார்க் ஐநா மன்றத்தில் இந்த வழக்கு செல்கின்ற பொழுதுதான், அல்லது இந்த தீர்மானம் நியூயார்க் அந்த ஐநா மன்றத்தில் செல்கின்ற பொழுதுதான், அது அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அல்லது சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கான களங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி கொடுக்கும். ஆனால் இலங்கை பிரச்சனை, அதை ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை இதுவரை நியூயார்க் ஐநா மன்றத்தை எட்டியதா என்கின்ற கேள்விக்கணைகள் ஒருபுறம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஜெனீவாவில் எழுப்பப்படுகின்ற தீர்மானங்கள், ஜெனீவாவில் சொல்லப்படுகின்ற தீர்மானங்கள் இலங்கை ஆட்சியாளர்களை சர்வதேச நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்துமா என்ற கேள்வியை வைத்தால் அது கேள்வி கடைதான். காரணம், நியூயார்க் நீதிமன்றத்தில், அதாவது நியூயார்க் ஐநா மன்றத்தில் அந்த தீர்மானங்கள் வலுவடைந்து வந்து அவைகள் செயல்வடிவம் காட்டுகின்ற பொழுதுதான் சர்வதேச நீதிமன்றத்தின் முன்பு இலங்கை ஆட்சியாளர்களை குற்றவாளிகளாக நிறுத்த முடியும். இப்படி பல அரசியல் சிக்கல்கள் இருக்கக்கூடிய இந்த சூழலில்தான் ஏதாவது ஒரு களத்தில் ஈழத்தமிழர்களுக்கான நகர்வு வர வேண்டும், அந்த களத்தை வைத்து கொண்டு நாம் நம்முடைய அடுத்த நகர்வை நோக்கி முன்னேற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பெரும்பாலான தேடல்களின் அடிப்படையாக இருக்கிறது. விடுதலை புலிகள் போராட்ட களத்தில் இருக்கின்ற அந்த சூழலில் கூட சிறிது அவர்கள் பின்வாங்கிக் கொண்டு தங்களுடைய அடுத்த தாக்குதலுக்கான களத்தை உருவாக்குவார்கள். அதுபோன்ற ஒரு சூழலைத்தான் நாம் இப்பொழுது கற்க வேண்டியது இருக்கிறது. அதைத்தான் நாம் கையில் எடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடாகவே இருக்கின்றது. எனவேதான் அதை மையப்படுத்தி தான் நம்மளுடைய கருத்துகள் வைக்கப்படுகின்றன. 1987 நடைபெற்ற இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பின்னணியில் என்னென்ன நகர்வுகள் இருக்கிறது என்பதை நாம் தேடி பார்க்கின்ற பொழுது பலவிதமான ஒரு குழப்பமான அல்லது ஒரு சர்ச்சையான பல கோணங்கள் அதற்குள் சுற்றி கொண்டு இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இங்கு யார் குற்றவாளி என்பது நமக்கு தெரியும். ஆனால் தெரிந்திருந்தால் கூட இந்த சூழலில் அவர்கள் குற்றவாளிகளா என்று பார்க்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் இந்த நாடு இப்படி செய்தது என்றால் இன்றைய உலக அரசியலில் அந்த நாடு வேறொரு கோணத்தில் பயணிக்கின்ற பொழுது அன்று செய்த தவறை இன்று செய்யுமா என்கின்ற கேள்வி மனதிற்குள் எழும்ப வேண்டும். அந்த கேள்வி எழும்புகின்ற பொழுதுதான் இந்த 13வது சட்டம் திருத்தம் நிறைவேற்றப்பட வேண்டுமா நிறைவேற்றப்பட வேண்டாமா என்கின்ற அந்த கருத்தாக்கத்திற்கான முடிவு கிடைக்கும். அந்த முடிவின் அடிப்படையில் தான் எங்களுடைய ஒவ்வொரு காணொளிகளையும் வைத்து கொண்டு இருக்கின்றோம். நண்பர் ஆனந்த கண்ணா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பல தகவல்கள் அல்லது நீங்கள் சொல்லி இருக்கக்கூடிய பல தகவல்கள் நாங்கள் அறியாத தகவல்கள். அவைகளை இப்பொழுது நாங்கள் தேடி எடுத்து அதற்கான களங்களை உருவாக்குவதற்கு எங்களை நீங்கள் பக்குவப்படுத்தி இருக்கிறீர்கள், அல்லது எங்களுக்கு நீங்கள் ஒரு வழியை உருவாக்கி காட்டியிருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய நன்றி.